இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா போன மேட்ச் வந்து சேலஞ்ச் பண்ணானுங்க எண்டிங்கில். என்னென்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் நான் வந்து உங்களுக்கு கூட வருவோம், அப்போவும் நான் உங்களை தான் அடிப்பேன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருந்தான் அந்த பகத். ஸோ என்ன பண்ணியிருந்தோன்னா இந்த மேட்ச்சில் வந்து இவங்ககிட்ட சித்துக்கும். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேக் இருக்காரு, அதுக்கு தான் நான் வந்து ஸ்னேக் இருக்கோட கேப்டன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஹேக்கர் சேலஞ்சு பண்ணாங்க. அண்ட் தயவு செஞ்சு எப்படியாச்சும் வந்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்களோட வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு சொல்கிறது ஷார்ட் ஷூட்டர்னு சொல்லி ஒரு ஹேக் இருக்குது, அந்த அதை அதை போட்டுட்டு அதுவும் இல்லாமல் லைவும் போட்டிருக்கானுங்க. இந்த அந்த ஆக்சுவலாக வந்து லைவ் போட்டுட்டு எனக்கு தெரியல, இவங்க வந்து போன மேட்ச்சில் வந்து வந்தவனுக்கு வந்து எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு சொன்னார் இந்த மாதிரி கூட உங்களோட இப்போ உங்கள் லாபியில் இருக்கான், ஆக்சுவலாக வந்து உங்கள் சேலஞ்ச் பண்ணாமல் உங்கள் லாபியில் தான் இருக்காங்க. அண்ட் அந்த பாகலும் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான், இப்போ பாவம் இவங்க வந்து இந்த அடியை வாங்கிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக நாங்கள் கேட்டுட்டோம், நான் வந்து இவங்க இந்த டீம் வந்து ஸ்பெக்கேட் பண்ணிட்டுருக்கேன், என்ன ஆக போகிறதா தெரியல. அண்ட் ஸ்னேகிட்ட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக என்னன்னா அவர் வந்து ஓகே ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ, சேலஞ்சாக இருக்குது ப்ரோ, இதான் ப்ரோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒன்றால் எல்லாருமே ஹேக்கருங்க ஆக்சுவலாக, ஒருத்தர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன் பாருங்கள், கண்டிப்பாக உங்களையும் அடிப்பாங்க, கண்டிப்பாக நான் காட்டுறேன் ஆக்சுவலாக. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அவன் இவருக்கு தெரியல போல் இருக்கீங்க ஒரு ஹேக்கர் இருக்கான்னு. ஸோ அவன் காட்டு தேடி தர்றாங்க, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அண்ட் நல்ல பிளேயர்ஸ் இவங்க வந்து ஆக்சுவலாக, நம்ம வந்து நார்மல் பிளேயர் தான். அண்ட் நான் இவங்க வந்து இவங்களை அடித்தான்னா ஹேக்கர் கண்டிப்பாக நான் வந்து அவங்க ஸ்பெக்கேட் பண்ணுவேன், பார்க்கலாம் அவன் என்ன தான் பண்ணுறான்னு. போகிற சேலஞ்சு பண்ணாங்க என்கிட்ட போன மேட்ச் அடிச்சுட்டோம் ஆக்சுவலாக கடைசியாக. அந்த ஒருத்தன் அப்போ வந்து என்ன தான்னா என்னோடய சேட்டில் வந்து உங்களால் வந்து ஸ்கூல் ஏரியாவிலேருந்து தப்பிக்க முடியாது, ஐ பெட் யூ அப்படின்னு சொன்னான். ஏன்னா எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து நான் சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி ப்ரோ நான் ஒன்றும் ப்ரோ கிடையாது ப்ரோ, அது மாட்டா ப்ரோ பிளேயர் ப்ரோ, வென் ஐ சேஜ் யூ ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அவர்கிட்ட. அதுக்கப்புறம் எனக்கு அப்போ புரியல, நான் அப்போ ஸ்கூலில் வந்து அடித்தானுங்க அவனுங்க, ஸ்கூலில் வந்து அடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆடல்லாம் பாவி பசங்களாக அவன் ஹேக்கர் அதுக்கு பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் செத்ததுக்கப்புறம் தான் சொன்னால் ப்ரோ ஹீஸ் ஹேக்கர் ப்ரோ, தட்ஸ் வை ஐ சே டு யூ ப்ரோ அப்படின்னு சொன்னான். இது முன்னாடி அவன் இன்டிமேட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாக தச்சிருக்கலாம் நாங்கள். ஐயோ சிசு பசங்க வந்து எங்கள் வாழ்க்கையில் விளையாட்டுருக்காரு கண்டிப்பாக தெரியாது. நான் இதே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா சரி ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குமோ அந்த ஹேக்கர் பாய்ஸ்கிட்டிருந்து சொல்லி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், வேறு எதுவுமே இல்லை. இல்லைங்க அவன் லைவ் போட்டிருந்தாங்க, லைவ் போட்டு ஆடிட்டு இருக்காங்க அதாங்க. அது என்னன்னா அவன் லைவ் எப்படி இவ்வளோ கட்ஸு இப்படிலாம் இருக்கா லைவ் எப்படி, இது வந்து ஹேக் போட்டு லைவ் போட்டுங்கிறது நான் இப்போ தாங்க பார்க்குறேன், நான் இப்போ இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். அவன் லைவ் போட்டு இப்போ கூட லைவ் தான் போட்டுட்ருக்கான் சத்தியமா. ஆக்சுவலாக என்னால் சேனலை போய் சர்ச் பண்ண முடியல, நான் அது இது இப்போ காத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த சொல்ல வரல. நான் அது வந்து எப்படி சொல்கிறது சொல்லிடுற இருக்கோ அந்த எக்ஸ்என்எக்ஸ், ஆமாம் எக்ஸ்என்எக்ஸ் இதில் இருந்தாங்க அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பெரியத்தனமான ஒரு ஆட்டங்க ஆகாவட்டமாக கட்டுப்பங்க எமிலேட்டு தான், எமிலேட்டில் மோஸ்ட்லி வருவாங்கன்னு தெரியும். நான் இவங்களுக்கு லைவ் போட்டு வரானுங்க மொபைல் பிளேயருங்க அவன், இத்தனைக்குமே எமிலேட்டர்னா ஓகே ரைட்டு மொபைலுங்க அவன். ஐயோ என்னோட ஆக்சுவலாக அவர் நம்பலை அந்த ஸ்னேக்கே தான் ஆக்சுவலாக அவர் ஃப்ரெண்டு தான் பார்த்து சொல்லிட்டு இருந்தார். பாருங்கள் அவனுக்கு ஃப்ரீ ஃபீல்டில் பாருங்கள் அட்டி மட்டும் பாருங்கள் எப்படி விழுது மட்டும் பாருங்கள் தலைவனுக்கு அட்டி விழுகுது சத்தியமாக இருக்கு தெரில போல் இருக்குது. ஓ என்ன படப்படா இருக்குங்க சொல்லிக்க போகிறாங்களா அங்கே அவங்க ஆக்சுவலாக வெளியே போகிற ரெட் ஜோனுக்காக உள்ளே உட்காந்துட்டுருக்காங்களா இல்லை அவங்ககிட்ட அடி வாங்கினதுக்காக உள்ளே உட்காந்துட்டுருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா புல்லட் எங்கேருந்து வருது அவங்கள ஸ்பாட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அங்கே ரைட் சைடில் காரில் போனானுங்க என்னென்னு தெரியல, இருங்க பார்ப்போம். என்ன பண்ணுறானு தெரியல, தலைவன் பார்க்குறாரு பட்ட ஹிச்சாட்ட போகிற மேலே இருக்காங்களா இருக்குதுங்க அவனுக்கு தெரியும் வச்சேன் நம்ம விட்டு வச்சுருக்கானுங்க நம்ம தலைவனுங்கள. இல்லைங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, என்னென்னா நான் ஆக்சுவலாக நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு மறக்க உள்ளே வந்துட்டேன். அந்த டைமில் என்னை அடிச்சிட்டாங்க இவங்க தான் அடிச்சிருக்க. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்னேக்கை கிட்டே சொல்லணும், அதை வந்து கன்வே பண்ணணும், அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற தாட்டில் நான் போயிட்டு அவருக்கு போய் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. அப்போ பார்த்து இவங்க மேலே வந்து அடிச்சிட்டாங்க, எங்கள் அப்பார்ட்ஸில் தான் வந்துட்டு இருக்காங்க இருந்தாங்க அடிச்சிட்டாங்க. அடி ஓடு ஓடு ப்ரோ பண்ணிட்டாங்க ஓடு. இவங்க ஆக்சுவலாக ஒருத்தன் காலியா ஒரு ஆள் இல்லையோ மட்டும் இது பண்ணுவாங்க
நாக்கு நாக் நாக் நாக்குங்க பாருங்கள் இந்த அடுத்த இந்த ஒரு பாருங்கள் இந்த திருக்கங்க அடிச்சுது அவ்வளோதான் முடிச்சுங்களா பாருங்கள் இவங்க தாங்க அந்த டீமு அவங்க ஆக்சுவலாக அத்தனை எல்லாருமே ஹேக்கருங்க ஓபி எக்ஸ்என்எக்ஸ் எல்லாருமே ஹேக்கர் ஒருத்த விடாமல் அது மொபைல் பிளேயர்ஸ் ஓகே ரைட்டு டு பி இதாக இருந்தால் கூட பரவாயில்ல எது தெரிஞ்சது தான் ஓகே எமுலேட்டர் மோஸ்ட்லி ஹேக்கர்ஸ் வருவாங்க அதனால ஆனால் மொபைலுங்க இது ஃபுல்லாக மனசாச்சே இல்லாத அடிங்க சேலஞ்ச் பண்ணி வந்து அடிக்கிறாங்க அதாங்க கடுப்பு எனக்கு இன்னொரு நான் ஹேக்கா போட்டு வர முடியும் தலைவர் ஸ்னேக் நம்பி தான் இருக்கேன் நான் ஆக்சுவலாக இந்த மேட்ச் அவரெல்லாம் வேறு லெவல் ஆடுவார் ஆக்சுவலாக அடிச்சு சாப்பிடிக்கணும் வாய் வேறு சேட்டில் வந்து சேட்டுக்கு வந்தான் நான் வந்து பிடிச்சி திட்டிட்டு ஆக்சுவலாக நான் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தேன் எப்படியோ லைவ் சேட்டில் வந்து திட்டிட்டு இருந்தான் போன மேட்ச் டென்கில் செஞ்சுருக்காங்க கேடிலாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் கேடி ஆல்மோஸ்ட் ரொம்ப பெருசாக ஆனால் நூறு ஹேக்கர் தான் கிட்டத்தட்ட ரொம்ப எல்லாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசாக எல்லாம் பண்ணுறதில்ல இதுதான் இப்போ தான் ரொம்ப ஹேக்ஸ்லாம் ரொம்ப இது பண்ணிட்டாங்களே வச்சுங்க இப்போலாம் வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா போதுங்க அதை நம்ம அப்லோட் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பேனா ரிப்போர்ட் அடித்தாலே பேன் ஆகிறானுங்க ஆல்மோஸ்ட்டு அது எவ்வளோ பெரிய பூர்த்தியாக இருந்தாலும் வச்சு செஞ்சிட்றாங்க அது வேறு விஷயம் இவனுக்கு சும்மா டைம் பாஸ் காட்டிகிட்டு இருக்கானுங்களேட்டு ஆனால் இதில் யாரோ ஒருத்தன் போன இப்போ போன மேட்ச்சில் நான் பார்க்கும்போது ஒருத்தன் மட்டும் ஏஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு நான் போட்டு ரிப்போர்ட்டை போட்டு டாக் தாக்கு தாக்கிற எல்லாம் ரெண்டு மூணு மேட்ச் ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்க ரெண்டு மூணு ஐடியும் போட்டு ஸ்னேகை தலைவன் பாருங்கள் இங்கால நிஞ்சா போட்டு விழுந்துட்டு சரியான மேட்சுங்க அவர்கிட்டலாம் சாமி கமான் தலைவா ஸ்னேகை அடி தலைவா தலைவர் நீ அடிக்கிறேன் சுத்தரமாக பார்க்குறேன் ஐயோ நீங்கள் வேற ஆக்சுவலாக நான் வந்து இந்த மேட்ச் வந்து நான் ஸ்னேகையை பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப் சேனலில் போயிட்டு அவரோட லைவை பார்த்துட்ருக்கேன் எனக்கு அப்போ தெரியல இவங்க செத்துட்டு அவங்க செத்துட்டாங்க அவங்க வந்து இன்னும் மூணு பேர் அலைவில் இருக்காங்க போங்க ப்ரோ போங்க ப்ரோ நான் இவங்கள பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தா நான் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து நான் நல்லா கரெக்டாக பார்த்தேன் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸாக பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இவன் வந்து ஓபி அதில் அப்படியே பாய் யுவாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் கிரிக்கெட் போதீங்க வாருங்க இங்கே வாருங்க ரொம்ப பெருசால சொல்லிக்கிற மாதிரிலாம் அடிக்கலீங்க ஆனால் இவனுக்கு வந்து அந்த கட்ச இதை இவ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் ஒரு கேமை கேமு எப்படி ஆடுறானுங்க தெரியல கடுப்பேன் அளவும் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு எனக்கு இவனுக்கிட்ட அடி வாங்கிட்டேன் இதில் வேற இவனுக்கிட்ட அடி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சில வியூவர்ஸ் வந்து சொல்கிறானுங்க பாருங்கள் யூஆர் நூபு 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 நான் நூபு தான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை அது வேறு விஷயம் நான் கொட்ட இடத்துல சொல்லியிருக்கேன் நான் தான் இப்போ தான் புதுசாக இமிலேட்டர் இருக்கேன் லவடே பாய் அதையும் தெரிஞ்சுட்டு இல்லாமல் நூபு போகணுருக்கான் லவடே பாய் ரொம்ப பார்த்துட்டான் அந்த கில்லி மாமா கில்லி மாமா என்ன தெரிகிறது கில்லி எக்ஸ்என்எக்ஸ் கேம் வைக்கியாமா லவடே கில்லி கை சத்தி இவனோட சேனல் இருக்குங்க நீ போய் பாருங்கள் எங்கள் லைவ் அந்த லைவில் அந்த லவடே பாய் நான் அடித்தான் சத்தியமாக ஆனால் அடிக்க தெரியாத லவடே பாயாக இருக்காங்க ஆக்சுவலாக நாளே அடுத்து ஸ்னேகை இந்த ஸ்னேகை வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்காரு ஆக்சுவலாக அந்த இது இது ஸ்பாட் ஹவுஸ் கட்டுறாங்க ஆக்சுவலாக நேரத்துக்கு போட்டுருக்கேன் வேலை அதுவும் இல்லாமல் அது அப்படியே தெரியுதுங்க அந்த லைவில் என் பேர் என்னோடய என்னோட சேனல் என் ஃப்ரெண்ட்ஸோட நேமு என்னோடய ஸ்குவாட் நேம் எல்லாருமே தெரியுது ஆக்சுவலாக ஓடு பெரியார் அடி ஹெட்ஷாட் ஓகே எரித்தனம் வந்துருங்களாங்க அவர் அவர் ஆக்சுவலாக எப்படியாச்சும் பார்த்து பாய் கால் கிட்ட இப்படியெல்லாம் மாட்டி வாங்கி சாகிறத பார்த்து பாய் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன் பாருங்க 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 நாய் பாருங்க அவங்க பாடி சொல்கிறாங்க அவங்க சொல்லுங்க சொல்லலாம் லவடே சீரிட்டைங்க ஆக்சுவலாக மிட்ஃபீல்டு தான் நான் பார்த்துருக்கேன் நிறையா பார்த்துருக்கேன் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கேன் நான் எமுலேட்டருக்கு இப்போ தான் கொஞ்சம் புதுசாக இருக்கேன் நான் விளாடுவேன் விளையாண்டுருக்கேன் இப்போ நான் சரி என்கிட்ட இது டிவைஸ் இல்லை ஸோ அதனால் வந்து நான் சிஸ்டம் கொஞ்சம் போட்டு மேடை போட்டாங்க ஐயோ மேடை போட்டாங்க ஆஹா தலைவா போடு 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 ஐயோ அம்மா வச்சுருக்கானே எக்ஸ்என்எக்ஸ் ரெண்டு நாள் கொண்டுருச்சுங்க ரெண்டு நாள் கொண்டுருச்சுங்க
ஜேகே போடுத்தலா போடுத்தல அவ்வளோ மட்டும் அழிச்சிரு, ஒருத்தரை மட்டும் அழிச்சிரு ப்ரோ. ஜேகே ப்ரோ ஒருத்தரை மட்டும் அழிச்சிரு ப்ரோ. ஜேகே ப்ரோ மூணு மூணு அங்கே போச்சு. தோட்டம் குடித்தான் ஓகே அப்படியே பாய். எப்படிங்க நான் தெரிய, ஆக்சுவலாக ஸ்னேக் எங்கே இருக்காரு கூட எனக்கு தெரியலீங்க. இதில் சத்தியமாக சொல்கிறேன், ஸ்னேக் எங்கே இருக்காரு கூட எனக்கு தெரியல. லாஸ்ட்டுங்க இதை சத்தியமாக சொல்கிறேன். வரப்போங்க நீங்களும் இலவர்த்தணும்.